நாட்டில் கோவிட் 19 நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை பல்வேறு அமைச்சகங்கள், விளையாட்டு அமைப்புகள், தனியார் அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன. நாட்டில் கோவிட் 19 தொற்று பரவாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவசியமின்றி மக்கள் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும், மத்திய அமைச்சர்கள் எவரும் வெளிநாடுகளுக்கு செல்ல மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். அனைவரும் ஒருங்கிணைந்து பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநிலங்கள் ஒன்றிணைந்து இந்நோயை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். இதற்கிடையே கோவிட் 19 தொற்று பாதிப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாகவும், இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் இது பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என்றும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த தொற்றால் நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 75 உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும், கர்நாடக மாநிலம் கல்புர்கியைச் சேர்ந்த அவர் அண்மையில் சவுதி அரேபியாவில் இருந்து தாயகம் திரும்பியவர் என்று தெரிவித்துள்ளது. நோய் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் ஒத்திவைக்கப்படுவதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. IPL போட்டி தில்லியில் நடைபெறாது என்று துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா அறிவித்துள்ளார். அனைத்து செஸ் விளையாட்டுப் போட்டிகளையும் மே மாதம் வரை ஒத்திவைக்கப்படுவதாக அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவல் அச்சம் காரணமாக உத்தராகண்ட் மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளையும் வருகிற 31 வரை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி ஆரம்ப பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிலையங்களும் இயங்காது என்று அம்மாநிலத்தின் கல்வித்துறை செயலாளர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்த வசதியாக பள்ளிகள் குறிப்பிட்ட தேதிகளில் மட்டும் இயங்கும்.